Hi, little children. இன்னைக்கு நம்ம உங்களோட third term book எடுத்துக்கோங்க. Third term bookல வந்து subtraction பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு addition ma'am வந்து சொல்லி கொடுத்தேன் இல்லையா? Additionனா ஒரு நம்பரோட இன்னொரு நம்பரை ஜாயின் பண்ற மாதிரி plus symbol போட்டு ma'am உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? Addition. இப்போ வந்து subtraction. Subtractionனா minus. இந்த symbolோட name என்னது? Minus. இது வந்து ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும், இது மைனஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ வந்து இந்த பிக்சர்ஸ் மூலமா எப்படி அப்படின்னு மேம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டீச் பண்றேன். உங்களோட டேர்ம் த்ரீ புக்ல பேஜ் நம்பர் 32 எடுத்துக்கோங்க. 32ல பாருங்க, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் லுக் அட் த பிக்சர்ஸ். ஃபர்ஸ்ட் இதுல எவ்வளவு பேர்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4 பேர்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த 4 பேர்ட்ஸ் இங்க இந்த இதுல உட்காந்துருக்குது. அதுல 2 பேர்ட்ஸ் மட்டும் என்ன ஆயிடுது, பறந்து போயிடுது. ஸோ பறந்து போனதுக்கு அப்புறம் ரிமைனிங் அந்த ஸ்டிக்ல வந்து எத்தனை பேர்ட் வந்து உட்காந்துருக்கும், 1, 2. ஸோ 2 பேர்ட் வந்து லெஃப்ட் ஆகி போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் பேர்ட்ஸ் வந்து 2. ஸோ இதுதான் சப்ராக்ட் பண்றது. அடிஷன் அப்படின்னா இந்த பேர்டோட இன்னொரு 2 பேர்டு வந்து உட்கார்றது அப்படின்னா ஜாயிண்ட் ஆகும் இல்லையா. ஸோ அப்படி ஜாயிண்ட் ஆச்சுன்னா ஆட் பண்றது. இந்த பேர்டு இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், இதுல இருந்து பேர்டு பறந்து போறது, வெளியே போயிடுச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் என்னது, சப்ராக்ட் பண்றது. ஸோ இப்போ வந்து உன்கிட்ட ஒரு 5 சாக்லேட்ஸ் இருக்குன்னா அந்த 5 சாக்லேட்ஸ்ல உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு 2 சாக்லேட் கொடுத்துற. அப்ப மீதே ரிமைனிங் வந்து உன்கிட்ட எத்தனை சாக்லேட்ஸ் இருக்கும் அப்படின்னு கவுண்ட் பண்ணி பார்ப்பேன் இல்லையா, அதுதான் வந்து சப்ராக்ஷன். ஸோ அதை தான் இங்க பிக்சர்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க எத்தனை பலூன்ஸ் இருக்கு, தேர் ஆர் 5 பலூன்ஸ். 1, 2, 3, 4, 5 பலூன்ஸ் இருக்கு. இதுல 2 பலூன்ஸ் வந்து பர்ஸ்ட் ஆயிருக்கு. பர்ஸ்ட் ஆயிருந்தது உடஞ்சு போயிடுச்சு பாருங்க, உடஞ்சு போயிடுச்சா. அப்ப ரிமைனிங் லெஃப்ட் பலூன் எத்தனை, தேர் ஆர் 3 பலூன்ஸ் ஆர் லெஃப்ட். 1, 2, 3 3 பலூன்ஸ் ஒன்லி, 3 பலூன்ஸ் மட்டும்தான் இருக்குது சரியா. இதான் வந்து சப்ராக்ட் பண்ணி எழுதுறது. இங்க 6 கப் இருக்கு, 6 டிராஃபி இருக்கு. இதுல இருந்து 4 டிராஃபிய சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 4 டிராஃபி வந்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, யாருக்கா கொடுத்துட்டாங்க. அப்ப ரிமைனிங் வந்து எத்தனை டிராஃபி இருக்கும் அப்படின்னு நீங்க பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ பென்சில் எடுத்துட்டு இந்த இங்க வந்து 6 கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்க 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4 டிராஃபியை இங்க நீங்க கட் பண்ணுங்க. 1, 2, 3, 4 4 கட் பண்ணிட்டா ரிமைனிங் என்ன இருக்கும், 2 தான் இருக்கும். ஸோ அந்த 2 தான் இங்க கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நீங்க பிக்சர் வச்சு நீங்களா வந்து ரைட் பண்ணணும். இங்க எத்தனை கலர் பென்சில்ஸ் இருக்குன்னு பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்கு. ஸோ இதை கவுண்ட் பண்ணி இங்க ரைட் பண்ணுங்க, இதை கவுண்ட் பண்ணுங்க, 1, 2, 3, 4, 5, 6. ஸோ அப்ப 6-ஐ கவுண்ட் பண்ணிக்கோங்க. இங்க 6, இங்க என்ன நம்பர் இருக்கோ அது 1. அப்ப 7 - 6 - 1. அதே மாதிரி இங்க பென்ஸை கவுண்ட் பண்ணி இங்க எழுதணும், இந்த பென் கவுண்ட் பண்ணி இங்க எழுதுங்க. இதுல இருந்து இந்த 4 பென்ஸை சப்ராக்ட் பண்ணா இங்க எத்தனை பென்ஸ் வருது, இதை கவுண்ட் பண்ணி இங்க எழுதணும் ஓகேவா. ஸோ இதே மாதிரி இதுல எல்லாத்தையும் நீங்க கவுண்ட் பண்ணி கீழே இந்த சர்க்கிள்ல ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்கா என்ன சொல்லியிருக்காங்க, பிக்சரை வச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா. அடுத்து இங்க பாருங்க, இவங்க இந்த பக்கம் கொடுத்துட்டாங்க, நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த சைடு வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கு தான் என்ன செய்யணும், பென்சில் வச்சு கட் பண்ணணும். இங்க 6 நட்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்க 3 நட்ஸ் இருக்கு. ஸோ ரிமைனிங் எத்தனை நட்ஸ்னு கொடுத்துருக்காங்க, 3 நட்ஸ். இதுல இருந்து சப்ராக்ட் பண்ணிட்டா 3. ஸோ அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, இப்ப இங்க 7 ஆப்பிள்ஸ் இருக்கு. ஸோ 7 ஆப்பிள்ஸ் மைனஸ் 2 ஆப்பிள்ஸ். ஸோ அப்ப இதுல என்ன பண்ணுங்க, 2 ஆப்பிள ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும், கட் பண்ணிடணும். ரிமைனிங் எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்குன்னு நீ கவுண்ட் பண்ணி அந்த நம்பரை இங்க எழுதணும், 1, 2, 3, 4, 5. ஸோ 7ல இருந்து 2 ஆப்பிள கட் பண்ணிட்டா ரிமைனிங் 5 ஆப்பிள்ஸ் இருக்கு. ஸோ மேம் வந்து உங்களுக்கு போர்ட்லயும் வந்து சொல்லிடுறேன், நீங்க அப்போ உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். ஸோ இப்போ இங்க வந்து 3 ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு சரியா. இங்க எத்தனை ஐஸ்கிரீம் இருக்கு, 3 ஐஸ்கிரீம்ஸ். இதுல இருந்து நம்ம சப்ராக்ட் பண்றோம், இங்க வந்து 2 ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 2 ஐஸ்கிரீமை இங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும். சப்ராக்ட்னா என்னது, அதை வந்து இன்னொருத்தருக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ 2 வந்து லெஃப்ட் ஆயிடுது, 2 லெஃப்ட் ஆயிட்டா இங்க ரிமைனிங் எவ்வளோ இருக்கு, 1. ஸோ அதுதான் நம்ம என்ன எழுதணும், ஈக்குவல் டு 1 அப்படின்னு இந்த சர்க்கிளில் நம்ம எழுதிடணும் சரியா. ஸோ அதுதான் இங்க இருக்கிற எக்ஸசைஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க.
என்ன செய்யணும், இதை கவுண்ட் பண்ணிடணும். இதை கவுண்ட் பண்ணி இங்கே ஃபோர் ஃபோர் மெம்பர்ஸ் இருக்காங்களா, அந்த ஃபோர் மெம்பர்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் கட் பண்ணது போக மீதி எத்தனை பேர் நிற்கிறாங்களோ அதை தான் நீ கவுண்ட் பண்ணணும். நீ கட் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா, ஸ்ட்ரைக் பண்ணதை என்ன செய்யக்கூடாது, கிராஸ் பண்ணதை கவுண்ட் பண்ணக்கூடாது. கிராஸ் பண்ணது போக மீதி வந்து இங்கே எவ்வளோ பேர் நிற்கிறாங்க, ரிமைனிங் எத்தனை பேர் நிற்கிறாங்களோ அவங்கள கவுண்ட் பண்ணி இந்த சர்க்கிளில் நம்பரை எழுதணும். சரியா, அதே மாதிரி இங்கே த்ரீ இருக்கு, த்ரீ மைனஸ் ஒன், இங்கே ஒன் கட் பண்ணிட்டா ரிமைனிங் டூ. ஸோ அதே வந்து ஃபைவ் பாட்டில்ஸ் இருக்கு, இதில் ஃபோர் இருக்கு, ஃபோர் பாட்டில்ஸ் கட் பண்ணிட்டா ரிமைனிங் ஒன். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் சப்ராக்ட் தி ஃபாலோயிங், பிக்சர்ஸ் கொடுத்து சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து செவன் பாக்ஸஸ் இருக்கு, இதில் வந்து ஃபோர் இருக்கு. ஸோ ஃபோர் கட் பண்ணிட்டா ரிமைனிங் த்ரீ. ஸோ இங்கே அதே மாதிரி எரேசர் வந்து எயிட் இருக்கு, இங்கே த்ரீ. ஸோ த்ரீ எரேசரை கட் பண்ணிருங்க, ரிமைனிங் ஃபைவ். ஃபோர் டாக் மைனஸ் டூ, ஸோ டூ டாகை கட் பண்ணிட்டா ரிமைனிங் டூ டாக். த்ரீ பேர்ட்ஸ் மைனஸ் த்ரீ பேர்ட்ஸ், ஸோ இங்கேயும் த்ரீ பேர்ட், இங்கேயும் த்ரீ பேர்ட். அப்போ வந்து என்ன பண்ணணும், த்ரீ மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு என்ன ஆயிரும், ஜீரோ. ஸோ அப்போ த்ரீ பேர்டும் வந்து லெஃப்ட் ஆயிரும் இல்லையா. ஸோ அப்போ த்ரீ பேர்டு கிராஸ் பண்ணிட்டேன்னா என்ன இருக்கும், எதுவுமே இருக்காது. அப்படின்னா என்னது, ஜீரோ. இங்கே எத்தனை சேர்ஸ் இருக்கு, சிக்ஸ் சேர்ஸ் இருக்கு, அதில் டூ சேர்ஸ் நம்ம என்ன பண்ணிடணும், கட் பண்ணிடுவோம். டூ சேர்ஸ் கட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் கவுண்ட் பண்ணி எழுதுங்க, ஃபோர் சேர்ஸ் இருக்கும், கவுண்ட் பண்ணி எழுதணும். ஓகேவா, இங்கே வந்து டென் டொமேட்டோஸ் இருக்கு, டென் டொமேட்டோஸில் இங்கே வந்து ஃபோர் டொமேட்டோஸ் வந்து கட் பண்ணணும், ஒன் டூ த்ரீ ஃபோர். ஃபோர் கட் பண்ணிட்டோமா, அந்த கட் பண்ணது இல்லாமல் மித்த ரிமைனிங்காக எத்தனை டொமேட்டோஸ் இருக்குது கட் பண்ணாமல், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ், அந்த நம்பர் சிக்ஸை இங்கே ரைட் பண்ணிடணும். ஓகேவா, இந்த ரெண்டு பேஜும் நீங்களாம் வந்து கட் பண்ணி கவுண்ட் பண்ணி எழுதணும். ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க, கவுண்ட் அண்ட் டேக் அவே த சிக்ஸ் பலூன்ஸ். இந்த இதில் எத்தனை பலூன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டோட்டல் பலூன்ஸுங்கிறத இங்கே எழுதணும். இதுல இருந்து எத்தனை பலூன்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க, சிக்ஸ் பலூன்ஸ் எடுக்கணுமா. ஸோ டேக் அவே சிக்ஸ், சிக்ஸ் பலூன்ஸை கட் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் என்ன பலூன்ஸ் இருக்கும், ஃபோர் பலூன்ஸ், அதை இங்கே எழுதணும். ஸோ அதே மாதிரி இங்கே பர்கர் கொடுத்துருக்காங்க, இதுல இருந்து நீங்க டோட்டல் நம்பர் ஆஃப் பர்கர் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ள எழுதுங்க. டேக் அவே இங்க என்ன கொடுத்துருக்காங்க, த்ரீ பர்கர்ஸ், த்ரீ பர்கர்ஸ், த்ரீ பர்கர்ஸ் மட்டும் நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும், கட் பண்ணணும். அப்போ ரிமைனிங் எத்தனை பர்கர் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணி லெஃப்ட் அப்படிங்கிற இந்த பாக்ஸில் ரைட் பண்ணணும். கவுண்ட் அண்ட் டேக் அவே எயிட் டின்ஸ், இதில் இருந்து நம்ம எயிட் டின்ஸை வந்து ஸ்ட்ரைக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட், எயிட்டை ஸ்ட்ரைக் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் டூ இருக்கு. ஸோ ரிமைனிங் இதை வந்து இந்த கீழே இருக்கிற இந்த பாக்ஸில் எழுதணும், டோட்டல் டின்ஸ் டென், டேக் அவே எயிட். சரியா, ஸோ அதே மாதிரி இங்கே சப்ராக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, கீழேயே வந்து மைனஸ் பண்ணி எழுதி காமிச்சிருக்கிறாங்க, நம்மளாம் நம்பர் எழுதணும். இங்கே நைன் ஜக் இருக்கு, ஃபைவ் ஜக்கை எடுத்துடுறாங்க. அப்போ நீ இதில் கட் பண்ணும், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், ஃபைவ் ஜக் கட் பண்ணிட்டா ரிமைனிங் ஒன் டூ த்ரீ ஃபோர், ஃபோரை இங்கே எழுதணும். ஸோ அதே மாதிரி எயிட் கிஃப்ட் இருக்கு, எயிட் கிஃப்டில் சிக்ஸ் வந்து சப்ராக்ட் பண்ணுறாங்க, சிக்ஸ் சப்ராக்ட் பண்ணால் சிக்ஸ் கிஃப்டை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க, ரிமைனிங் டூ இருக்கும். சரியா, இங்கே செவன் பல்பு இருக்கு, செவன் பல்புல ஃபோர் பல்பை வந்து சப்ராக்ட் பண்ணணும், சப்ராக்ட்னா கட் பண்ணுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தான் பண்ணுறோம், லெஃப்ட் அதை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லை இன்னொருத்தட்ட கொடுத்துட்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. செவன் மைனஸ் ஃபோர், ஃபோர் சப்ராக்ட், அதாவது ஃபோர் பல்பை கட் பண்ணிட்டா ரிமைனிங் ஒன் டூ த்ரீ இருக்கும் எழுதிடணும். ஸோ சிக்ஸ் பேக் இருக்கு, சிக்ஸ் பேக்ல ஃபைவ் பேக் வந்து கட் பண்ணிடணும், கட் பண்ணால் ரிமைனிங் ஒன் பேக் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கிராஸ் பண்ணிட்டு ரிமைனிங் அதாவது கட் பண்ணது போக மீதி எத்தனை இருக்கு அப்படிங்கிற ஃபிகர்ஸை நீ என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணி அந்த பாக்ஸுக்குள்ள எழுதணும். ஓகேவா, ஸோ இது எல்லாத்தையும் நீ என்ன பண்ணணும், கட் பண்ணி அதில் ரிமைனிங் இருக்கிறத வந்து கவுண்ட் பண்ணி நீ அந்த பாக்ஸுக்குள்ள எல்லாத்தையும் எழுதணும். ஸோ இது வரைக்கும் மேம் வந்து இந்த புக்கில் வந்து சொன்ன எல்லா பேஜஸையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, கரெக்டாக கவுண்ட் பண்ணி ஃபில் பண்ணி மேமுக்கு சென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.